குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, படித்ததில் பிடித்தது உங்ககிட்ட நான் பகிர்கின்றேன். ஒரு மன்னன் வந்து மந்திரிக்கிட்ட கேட்குறாருங்க, நாட்டிலே மிகப்பெரிய அபாயம் எதுன்னு சொல்லிட்டு. இது மந்திரி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தார். அந்த தகவலை சொல்கிறேன். எப்படின்னா, மன்னரே, நாட்டிலே மிகப்பெரிய அபாயம் எதுன்னா, மன்னரை சுற்றி இருக்கிறவங்க வந்து மன்னரை அண்டை ஒட்டாமல் நல்ல காரியம் எதுவும் செய்ய விடாமல் இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி செய்கிறாங்க பாருங்க, இதுதான் அபாயம். எனக்கு சரியாக விளங்கலையே, கொஞ்சம் விளக்கமாக சொல்லு அப்படின்றாரு. ஒன்றும் இல்லைங்க, இப்போ பெரிய கோயில் இருக்கு பாருங்க, அந்த கோயிலில் வந்து எலி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. எலிங்க வந்துருச்சுன்னா அந்த எலிங்களை வந்து நம்ம வந்து நெருப்பு போட்டு, அதாவது நெருப்புனா புகையை போட்டு அதை எடுக்க முடியாது. புகையை போட்டால் நெருப்பு ஆகி கோயிலுக்கு ஆபத்து வந்துடும். அல்ல, தண்ணி விட்டுட்டோன்னு வச்சுங்க, தண்ணி விட்டு வெளியில் வருதுன்னா அந்த ஸ்திரத்தன்மை கெட்டு போயிடும். அந்த எலிங்கள்லாம் போனாதான், எலிங்கள்லாம் போனாதான் கோபுரம் நல்லா இருக்கும். அதை மாதிரி ஒரு அரசோ அரசாங்கமோ ராஜாங்கமோ எதுவாக இருந்தாலும் அவங்கள சுற்றி இருக்கிற ஆளுங்க வந்து அவங்களுக்கு தெரியாது, அவங்களால அவங்களுக்கு இடையூறுன்னு சொல்லிட்டு. சரி, இதுக்கு வேற ஏதாவது விளக்கம் சொல்ல முடியுமா? இன்னும் சொல்றேன் கேளுங்கன்னு சொல்லிட்டு, இவங்கள்லாம் யாருன்னா, அரசு அரசாங்கம் மன்னரை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் யாருன்னு சொன்னா, இவங்கெல்லாம் ரொட்டி கடை நாய்கள்னு சொல்லுவாங்க. அது என்ன விளக்கம் சரியா சொல்லு? ரொட்டி கடை நாய்கள்னா, ரொட்டி கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ரொட்டி கடையில வந்து ரொட்டி வாங்க வரவங்க வந்து அந்த நாயை பார்த்துட்டு வாங்க மாட்டாங்க, பயந்துன்னு போயிடுவாங்க. அந்த ரொட்டி கடைக்காரன் ஒருத்தன் கேட்டான், ஏன் நாய் யாரும் வரமாட்டேங்கிறாங்கன்னு, அதாவது உன்னை சுத்தி இருக்கிறது வந்து நாய் கூட்டம், இதை பார்த்து யாரும் உங்ககிட்ட வரமாட்டாங்க, நீ நாயெல்லாம் நீ ரிமூவ் பண்ணாதான், நாயெல்லாம் வெளியேற்றினாதான் உன் கடைக்கு கூட்டம் வரும்னாங்க. அவன் நாயை வெளியேற்றிட்டான். அதை மாதிரி அரசு அரசாங்கம் ராஜாங்கம் இவங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து நல்ல ஆளுகளாக இருக்கணும். ஏன்னா அவங்களாம் தே ஷுட் பி ஈஸி அப்ரோச்சபிள். அப்படி இருந்தால் தான் நாடு சிறப்பாக இருக்கும். கீழைக்கு புழு கீழேன்னு சொல்லியிருக்கான் பாருங்க, கூடவே இருந்து குழி பறிப்பாங்க. அந்த தகவலை தான் மந்திரி சொல்கிறாருங்க. புரியுதுங்களா? தினமும் ஒரு தகவல் உங்களுக்கு சொல்கிறேங்க, நல்ல தகவலாக சொல்கிறேன். திலக் ஸ்ரீதரன் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல தகவல், 700க்கு மேலே வீடியோ இருக்குது பாருங்கள். நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.